வாட்ஸ்அப் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஒரு அமானுஷமான ஒரு இடத்துக்கு தாங்க போக போகிறோம். எங்கேயா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலையோ இந்தியாவிலோ சொல்லிட்டு இல்லைங்க, இது வந்து சவுதி அரேபியாவில் இருக்குது. சவுதி அரேபியாவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஜத்தாவிலேருந்து ஒரு 444 கிலோமீட்டர் கடந்தால் அந்த இடம் வருது. அங்கே என்னப்பா நடக்குது அந்த மாதிரி அமானுஷமாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒன்றும் கிடையாதுங்க, ஒரு ரோடு இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன். அந்த ரோடு மேலே உங்கள் சொந்த கார் நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்களேன். என்ன வேணால் கார் நினச்சிக்கோங்க, பிஎம்டபிள்யூ, பென்ஸ், எல்லாம் வேணால் நினச்சிக்கோங்க. அந்த காரை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க, சரிங்களா? அந்த ஆஃப் பண்ண காரை நீங்கள் நியூட்ரல் போட்டு சும்மா நின்றுட்டுருக்கீங்க, அந்த கார் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மூவ் ஆகும். எப்படி மூவ் ஆகும்? ஒரு 10 km/h ஸ்பீடில் அந்த மாதிரி வந்து மூவ் ஆகும் சான்ஸ் இருக்குது. வேணாம், நான் என்ன சொல்கிறேன்னா, 100 km/h ஸ்பீடில், 120 km/h ஸ்பீடில் நீங்கள் கார் ஆஃபில் வச்சு ஆட்டோமேட்டிக்காக அதுவே மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? சில பேர் நம்பாமல் கூட இருப்பீங்க, ஆனால் இது வந்து ஃபேக்ட்டுங்க, நடக்குது. எங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் சொன்னதாக சவுதி அரேபியாவில் ஜத்தாவிலேருந்து ஒரு 444 km கடந்தால் வாதிய ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க. அங்கே என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வாதிய ஜின், ஜின்னு சொல்கிற ஒரு வேர்டு வந்து முஸ்லீம்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஜின்னுனா குட் சின்ஸ், பேட் சின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இந்த இடத்துக்கும் அந்த அனுமானிஷம் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல அந்த ஜின் சொன்னால் வந்து குட் சின்ஸ் பேட் சின்ஸ் சொன்னல, அது வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு பேய் அந்த மாதிரி வேணால் கூட நினச்சிக்கலாம் நம்ம. இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிற்கிற காரில் தள்ளுதுங்க அந்த, அது ரெண்டும் அந்த அதான் குட் சின்ஸ் பேட்ன்னு சொல்கிறாங்க, அது வந்து தள்ளுதுங்க, அந்த புஷ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நம்புவீங்களா? நம்பாதீங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நான் ஒரு வீடியோ கிளிப் ஒன்று காமிக்கிறேன். இதில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஆள் வந்து பஸ்ஸில் எல்லாரையும் ஏற்றிக்கிறாரு. மிஸ்ட்ரி இந்த மாதிரி ஒரு அமானுஷம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அது வந்து ஒருத்தர் காமிக்கிறாரு. பஸ்ஸில் எல்லோரும் வந்து பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. பஸ்ஸோட டிரைவர் வந்து பக்கத்து சீட்டில் உட்காந்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்டேரிங்கை மட்டும் பிடிச்சிக்கிறாரு, மித்த எல்லாமே வந்து ஆஃபில் வச்சு நியூட்ரலில் பண்ணிடுறாரு. நியூட்ரல் பண்ணிவிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுதுங்க. நீங்களே பார்க்கலாம், இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் அந்த கிளிப்பை. அந்த கிளிப்பை காமிச்சிட்டு வந்து நீங்கள் வேணால் பேசலாம் வாங்க. பார்த்தீங்களா அந்த கிளிப்பை? பார்த்தீங்களா அவங்க என்ன காமிக்கிறாங்க? அங்கே டிரைவர் வந்து பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டுருக்காரு, பட் அந்த வெஹிக்கிள் வந்து அந்த பஸ்ஸு வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுது. அது எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், அது ஒரு மித்துங்க. ஏன்னா வந்து இப்போது நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் எஃபெக்ட் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் வந்து நம்ம நியூட்ரல் பண்ணி வச்சா கூட மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பட் வந்து அவ்வளோலாம் கிடையாதுங்க. ஒரு சும்மா ஒரு 10 km/h அப்படின்னு சொல்லிட்டு கூட நினச்சிக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு 100 km/h, இப்போ நான் ஒரு வீடியோ காமிச்சிட்டு உங்களுக்கு சொல்கிறேன், 100 km/h அந்த வெஹிக்கல் மூவ் ஆகும் வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அங்கே வந்து ரொம்ப நிறைய இருக்குங்க. இந்த வாதிய ஜின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற இடத்துல மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. மற்றபடி வந்து நான் சொன்ன மாதிரி குட் சின்ஸ் பேட் சின்ஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் வந்து சும்மா ஒரு கண்டென்ட்டுக்காக சொன்னேன், இதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி வந்து அந்த வாதிய ஜின், ஜின்னா பெய் தானப்பா அப்படின்னா அங்கே இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இது சும்மா அந்த காலத்தில் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ், அவங்களுக்கு சில வரலாறுங்கள்லாம் இருக்கும், அதை வச்சு கூட அவங்க வந்து இந்த மாதிரி வச்சுருக்கலாங்க பேர். மற்றபடி வந்து இது ஒரு மித்து தான். அது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால தான் வந்து அந்த வெஹிக்கல் மூவ் ஆகுது. அதுதான் இந்த கிளாரிஃபிகேஷன். சரி, இந்த பிளேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். சரி, இந்த மாதிரி ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு துபாய் பூஜ் அல் அரப் அந்த வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், அதில் வெறும் 11 வியூஸ் தான் வந்துருந்துச்சு நான் பார்த்த வரைக்கும். நீங்கள் ப்ளீஸ் அந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணணும்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நம்மெல்லாம் நினைப்போம், யோ உங்களுக்கு பெட்ரோலும் கம்மியாக கிடைக்குது, பெட்ரோல் இல்லைன்னா கூட லிஃப்ட் பண்ணுறதுக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வேறு இருக்குது, நீங்களாம் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னங்க பண்ணுறது, நம்மளுக்கு அமையல அவங்களுக்கு அமைஞ்சிச்சு, அவ்வளோதான். சரிங்க, இந்த உரையை முடித்து கொள்கிறேன் மக்களே. சப்போர்ட் பண்ணாமல் இருந்துடாதீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.